Or will you fucking fight? ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். எது கேமர்ஸ் வேர்ல்ட். தான் மெல்லி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ரயில் வந்துருக்கு A94க்கு. பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கி ஸ்பைன்னு இருக்குது. வேறு லெவல் கன் ஸ்கின்னாக இருக்குது. டேமேஜ்லாம் பார்த்திங்கன்னா தாறு மாறாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கன் ஸ்கின் எப்படி கம்மியான ஸ்பீனில் எடுக்கிறதுனா பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் கூட பதில் இருக்கிற பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். சரி, ஓகே, இந்த ட்ரிக் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கிடைச்சிருக்கு, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒன்று வரும்போது வேறு லெவல் பெட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பறவை தான், ஃபால்கான்னு போட்டுருந்துச்சு. சரி, ஓகே, இந்த பெட்டோட டீட்டெயில்ஸை வந்து நான் இன்னொரு தனி வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர போகிற கேரக்டர் நேம் வந்து லக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் பேர் லக்ஸ் கிடையாது, உல்ஃப்ராங்குன்னு நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அப்போ லக்ஸ்ன்றது இவன் பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலாக இவன் பேர் தான் லக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ புதுசாக வந்திருக்கிற A94 ஸ்கின்னை வந்து எப்படி கம்மியான ஸ்பின்லேயே எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். சரி, ஓகே, இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் வச்சு விளாண்டு பார்த்தேன், செம்மையாக அடிச்சிது. ஹெட்ஷாட் கூட அவ்வளோ உள்ளனாலும் டேமேஜ் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுக்குது. டேமேஜ் 36 டேமேஜ் கொடுக்குது ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 மேலே தான் டேமேஜ் ஸ்டார்டிங்கே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. டிராகன் ஏகேக்கு ஈக்குவலாகவே அடிச்சுக்கிட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கொடுறதுனால எனிமி வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரே ஈக்குவலான ஒரு டேமேஜ் கொடுக்குது. சில ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா எனிமி கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் அப்படியே டேமேஜ் வந்து குறையும், ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரி டேமேஜ் தான் கொடுக்குது. சரி, ஓகே, அந்த ட்ரிக் என்னன்றதை பார்த்துருவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டர்போ விபிஎன் யூஸ் பண்ணி ரேர் ஐட்டம் எடுப்போம், ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. நம்ம வந்து இப்போ சும்மா அதுக்குள்ளேயே வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரயிலையுமே ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நல்லா ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரயிலில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதில் நிறையா ஸ்பின் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 20-30 ஸ்பின் கிட்ட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எல்லா ரயிலையுமே திரும்ப ரேண்டமாக தொடுக்கணும். ஓகே, இந்த A94 ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 ஸ்பின் தான் பண்ணேன், எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு 10 ஓவச்சர் தான் இருக்குது. இப்போ வந்து டோட்டலாக வந்து ஒரு 10 ஸ்பின் வந்து ஸ்டார்டிங்கிலே கொடுத்துருவேன். சரி, ஓகே, பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது ஸ்கின்னு. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் பண்ணியிருக்கேன். என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஹா, மொக்கையாக தான் கிடைக்குது. பவுண்டி டோக்கனு, ப்ளே கார்டு, டே வேணாண்டா வேணாண்டா, இங்கே பாருங்கள் எல்லாமே மொக்கையாக தான் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல, மொக்கையாக தான் கிடச்சிச்சு. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எனக்கு ஒரு 2 வவுச்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா FF டோக்கனு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரையல் வவுச்சர் கிடைக்கும், அடுத்து இன்னொன்று கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஸ்பின்னு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கார்டு, மொக்கை. சரி, ஓகே, திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரேண்டமாக தொட்டுக்கலாம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஸ்பின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷனை போட்டு விட்டானுங்க, வேறு லெவலு. கடைசியாக பார்த்தீங்கன்னா A94 ஸ்பைக்கி ஸ்பைனை வந்து எடுத்தாச்சு, வேறு லெவல் ஸ்கின்னு, தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, நீங்கள் வந்து இன்னொன்று கேட்கலாம், எனக்கு வந்து 85 மேலே லக்கி ரேட் இருந்ததுனால தான் நான் எடுத்தேன்னு அப்படி கேட்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு 2 அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 லக்கி ரேட் இருக்கும்போதே வேறு ரேர் ஐட்டம்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அப்போலாம் அதுக்கெலாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து லக்கி ரேட்டுன்றது வந்து எதுக்கு கொடுத்துருக்கானே தெரில. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். ஸோ எல்லாருமே என்கிட்ட கேட்ட காமனான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கி ரேட் என்னது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பின் பண்ணுறீங்க, நீங்கள் எத்தனை ஸ்பின் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இதில் வந்து லக்கி ரேட்டுன்னு ஒரு கேமில் இருக்கும், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லக் இருக்கும். ஸோ அதை வச்சும் சொல்லலாம். சரி, ஓகே, அப்போனா நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், அப்புறம் எதுக்குடா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேண்டமாக கிளிக் பண்ணுற, கோல்டு ராயில் போய் ஸ்பின் பண்ணுற, அதெல்லாம் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வெப்பன் ராயிலில் வந்து அதிகமாக ஸ்பின் பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட வவுச்சர் கிடைக்காது. இந்த 10 வவுச்சர் சேர்க்கவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ வெப்பன் ராயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு வவுச்சரே கிடைக்காது. இந்த ரேண்டமாக கிளிக் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமை வந்து லைட்டாக குழப்பறதுக்காக தான். அதுக்கப்புறம் கோல்டு ராயிலில் போய் எதுக்கு ஸ்பின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லக்கி ரேட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண தான். சரி, ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த எலைட் பாஸ் பேஜ் மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா 25 டைம் வந்து லக்கி ராயிலில் ஸ்பின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 8 பேஜ் கிட்டே கொடுப்பாங்க. ஸோ அப்போ கேம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்கி ராயிலில் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம், கோல்டு ராயிலி, டைமண்ட் ராயிலி, எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 25 டைம் வந்து லக்கி ராயிலில் ஸ்பின் பண்ணணும், அதுதான் பார்த்திங்கன்னா கேம் எடுக்குது. ஸோ அதே ஃபார்முலா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே போய் யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோல்டு ராயிலில் 25 ஸ்பின், 30 ஸ்பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெப்பன் ராயில் போகிறோம். அப்போ கேம் என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 25 ஸ்பின்னு, அதுக்கப்புறமும் நம்ம பண்ணுற ஸ்பின் எல்லாம் ஒரே ஸ்பின்னாக தான் சேர்த்துட்டு வரும் கேமில். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ட்ரிக் தான். வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
சரி ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக இந்த காலங்காலமாக ஃப்ரீ ஃபயரில் ரேர் ஐட்டமே கிடைக்காத ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியாச்சும் கிடைக்குதானு பார்ப்போம். சரி ஓகே, மறக்காமல் கேமஸ் ஓல் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லேட்டஸ்ட் நீங்கள் ஜிடபிள்யூடி ரோசன் இது கேமஸ் போல் தமிழ் டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.